அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் யாரெல்லாம் பேன் கார்டு வைத்திருக்கின்றோ பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா மறக்காம ஏப்ரல் 1 இதை செஞ்சிடுங்க, இல்லாட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது என்ன எச்சரிக்கை என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு பற்றி முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். ஆதார் பேன் இணைப்பை தொடர்ந்து அரசு வலியுறுத்தி வருகின்றனர். இதனை சரியான சமயத்தில் இணைக்காவிட்டில் அபராதம் விதிக்கப்படும் என்று கூறி வருகின்றனர். ஆனாலும் இன்று வரையிலும் கூட பலரும் இணைக்கப்படவில்லை. இதற்காண்டி அரசு ஏற்கனவே பலமுறை கால அவகாசமே கொடுத்துள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதில் தொடங்கி பல இடங்களில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட இன்றும் பாத்தீங்கன்னா பலர் இணைக்காமல் இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றனர். இதுவரையிலும் இணைக்காதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதாவது ஏப்ரல் 1, 2023 ஆதார் பேன் கார்டினை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இணைக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படலாம். உங்கள் பேன் கார்டும் செல்லாமல் கூட போய்விடலாம். கடைசி தேதி எது? இதனால் நீங்கள் நிதி பரிவர்த்தனை செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆக உங்களுக்கு 10 இலக்க பேன் கார்டை உடனடியாக ஆதார் மையத்திற்கோ அல்லது பொது இ சேவை மையத்திற்கோ சென்று இணைத்துக் கொள்ளலாம். இதற்கான கடைசி தேதியாக அரசு 31/3/2023 அறிவித்துள்ளது. ஆக அதற்குள் இணைத்து விடுவது நல்லது. அப்படி இணைக்காவிட்டால் உங்களது ஆவணங்கள் செல்லாதாக விடும், பேன் கார்டு செயலிழந்து விடும். இது குறித்து வருமான வரித்துறை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டது. அதில் வருமான வரி சட்டம் 1961 பிரிவின்படி ஆதார் பேன் இணைப்பதற்கு கடைசி தேதி 31/3/2023 ஆகும். இந்த காலகட்டத்திற்குள் இணைக்காவிட்டால் அவை செயலிழந்து விடும் என்று பதிவேற்றப்பட்டுள்ளது. இவ்வளவு அபராதமா? ஒருவேளை இணைக்காவிட்டில் வருமான வரித்துறையானது அதாவது 272B பிரிவின்படி சுமார் 10,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை இதற்காண்டி அபராதம் விதிக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ளது. எப்படி எல்லாம் இணைக்கலாம்? ஆதார் அண்ட் பேன் அண்ட் ஆகியவற்றை SMS மூலம் இணைத்துக் கொள்ளலாம். இதற்காண்டி 56 76 78 அல்லது 56 161 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புவதன் மூலம் இணைத்துக் கொள்ள முடியும். உங்கள் மொபைல் எண்ணில் இருந்து UIDAPAN என 12 இலக்கு ஆதார் எண் மற்றும் 10 இலக்கு பேன் நம்பரை டைப் செய்து மேற்கூறிய எண்ணுக்கு SMS அனுப்ப வேண்டும். ஆன்லைனில் எப்படி இணைப்பது? எளிதில் ஆன்லைன் மூலமாக இணைத்துக் கொள்ளலாம். அதாவது இதற்காண்டி இன்கம் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா income.government.in.iac போர்ட்டல்ல போய் அந்த வருமான வரித்துறையின் புதிய தளத்திற்கு செல்லவும். அதில் கீழாக பாத்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் என்ற ஆப்ஷனில் லிங்க் ஆதார் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்து அதற்கு மற்ற பக்கத்தில் தொடங்கும். இதில் தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களது ஆதார் பேன் விவரங்கள் கேட்கும். தவறில்லாமல் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பூர்த்தி செய்த பின்னர் கீழே உள்ள பாக்ஸினை கிளிக் செய்யவும். அதன் மூலம் பாத்தீங்கன்னா 6 இலக்க OTP ஒன்று வரும். அதனை பதிவு செய்த பிறகு அப்டேட் செய்யவும். OTP கொடுத்து வேலிடேட் செய்த பிறகு சரியாக செய்துவிட்டால் உங்களுக்கு ஒரு பேப்அப் செய்தி வரும். உங்களது கோரிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாத்தீங்கன்னா வரும். அதனால யாராவது இன்னமும் இணைக்காம இருந்தீர்கள் என்றால் ஏப்ரல் மாதத்துக்குள்ள, அதாவது இன்னும் ஒரு 3 மாதங்கள் தான் இருக்குது, மார்ச் 31 இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இணைக்க தவறினால் உங்களோட பேன் கார்டு பாத்தீங்கன்னா செல்லுபடியில் இல்லாமல் ஆகிவிடும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்கள் 1,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டுக்குரிய செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்புள்ள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.